प्रीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडये शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कृपरम्पराये नमः നേത്തി അന്തര്യാമതീകരണം സേവിച്ചു. അതിന് കണ്ണുക്കുള്ള ഇരിക്കുന്നവൻ ഉടം എന്ത് പ്രപഞ്ചത്തിക്കുള്ള എങ്കെങ്ക ഉള്ളുക്കുള്ള പോകുന്നുണ്ട്. സർവവ്യാപിയാക എമ്പരമാൻ എഴുന്നള്ളി ഇരിക്കാനോ അവൻ യാർ അപ്പം കേൾവി കേട്ടിട്ടുണ്ട്. അന്തര്യാമിയാണ് ഭഗവാൻ താ അത് നാരായണൻ അപ്പം സിദ്ധാന്തം. അതിലെ കൂടെ അതുക്ക് മുന്നാടി അധികരണം അന്തരാധികരണം அதுல கண்ணில் இருக்கக்கூடிய புருஷன் யார் அப்படின்னு விசாரம் பண்ணி கண்ணில் இருக்கக்கூடிய புருஷன் பரமாத்மான்னு ஸ்தாபனம் பண்ண அதை திருடீகரிக்கிறதுக்கோசரம் அந்தர்யாம அதிகரணத்துல அந்தர்யாமின்றவன் எம்பெருமான் எல்லா வஸ்துலையும் இருக்கக்கூடிய பகவான் கண்ணு கூட இருக்க மாட்டானா அதனால எம்பெருமானே அப்படின்னுட்டு சாதிச்சுட்டார். அதன் பேர்ல முண்டகோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் அந்த உபநிஷத்துல ஆரம்பமே இருக்கு. தேவி தேவி தவியே பராச்சா பராச்ச அப்படின்னு இருக்கு. ரெண்டு வித்தியைகளை தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு பரவித்யை இன்னொன்னு அபரவித்யை. இந்த இடத்துல அபரவித்யை அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா நாம எல்லாம் படிக்கிறோம், இப்போ வேதாந்தத்தீபம் சேவிக்கிறோம், அதிகரண சாராவளி சேவிச்சோம், ஸ்ரீபாஷ்யம் சேவிப்போம், இதெல்லாம் இந்த சேவி கிரந்தங்கள்ல சேவிக்கிறது இருந்து பாருங்க வாசிக்கிறதுன்றது. இதுக்கு பேர் அபரவித்யின் பேரு. பரவித்யை அப்படின்னாக்க சாட்சா பிரம்ம வித்யை உபாசனம் அப்படின்னு. தேவித்யே வேஜித்தவியே அப்படின்னு ஆரம்பிச்சு பர அபரா பரவித்யை பராவித்யா அப்படின்னாக்க பிரம்மோபாசனம். பகவானை குறிச்சு நம்ம உபாசனம் பண்றோமே பக்தி யோகம், அந்த பக்தி யோகமானது பரவித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. அத மாதிரி அபரவித்யை அப்படின்னாக்க சாதாரணமா வாசிக்கிறது, ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும்னு வாசிக்கிறது ஒரு கொள்ளியோ, இதுக்கு பேரு அபரவித்யின்னு பேரு. எப்படி ரெண்டு விதமான வித்தியைகள் சொல்லிட்டு முதல்ல அபரவித்யைய விளக்கமா சொல்லிடுச்சு அந்த உபநிஷம். அதாவது என்னென்ன வேதங்கள்லாம் இருக்கோ, வித்யாஸ்தானங்கள் பதினாலுன்னு சொல்றோம், நாலு வேதங்கள், ஆறு அங்கங்கள், நியாயம், மீமாம்ச, தர்மசாஸ்திரம், புறம், இவைகள்லாம் சேர்ந்து வித்யாஸ்தானி சதுர்தச அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பதினாலு வித்யாஸ்தானங்களையும் வாசிக்கிறதுன்றது ஒரு, இதுக்கு பேர் அபரவித்யா. அந்த காலத்தை இப்படி வாசிச்சிருக்கா பாருங்க, எல்லாத்தையும் வாசிச்சிருக்கான். மூணாவது பாதத்துல பூம வித்தியன்னு ஒண்ணு வரப்போ இருக்கு. அந்த பூம வித்தியில நாரதர் சொல்ற சனத்குமார்கிட்ட, நாலு வேதங்களை அத்தியனம் பண்ண, ஆறு அங்கங்களை அத்தியனம் பண்ண, எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டேன், ஆனா நான் வந்து மந்திர வித்தா இருக்கேன் தவிர்த்து அர்த்த வித்தா இல்லை அப்படின்னு அவள் எல்லாத்தையும் வாசிச்சான். அவளுக்கு வந்து ஒரு யஜ்ஞ மாதிரி இருந்தது, யஜ்ய யாகம் மாதிரிதான். ஒரு முறை என்எஸ்ஆர் சுவாமி மகாமகோபாத்தியாய அடி எனக்கு ஸ்ரீமத் ரகசூத்திரேதாரம் பகவத் விஷயம் பகவத்கீதை இதை அத்தனையும் அனுகிரகிச்சவர் அந்த மகான். அத மாதிரி அது ஆத்ம யாத்திரா, தேக யாத்திரைக்கு உத்தியோகமும் பண்ணி வச்சவர் அந்த மகான் தான். அந்த சுவாமி ஒரு முறை சிங்கேரி பிடாதிபதி இப்ப பெரியவரா இருக்க பாரதி தீர்த்த சுவாமின்னு பெரிய சாஸ்திரஜர்வன், அவரை பத்தி பேச்சு வந்தது. அப்ப நான் சுவாமி கிட்ட கேட்டேன், சுவாமி எவ்வளவு தான் பெரிய மகா தார்க்கிகர் அரியன்னு கேட்டேன் சுவாமி கிட்ட. தேவரி வந்து தேவரி இந்த சமமாக சுங்ககிரி பீடாதிபதி வாக்கியார்த்தம் பண்ணுவேரா? ஐயோ அப்படின்னா கேட்காத, எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க, பெரிய பண்டிதர் சுவாமி, ஆனா அதங்க அப்படி கேட்காத. அவர் பெரிய பண்டிதர், அவர் என்ன பண்ணாருனாக்க அவருக்கு முன்னாடி இருந்தார் வித்யாதீர்த்த சுவாமி, அவர் இவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்த பிரம்மச்சாரியா இருந்துச்சு, கொடுத்துட்டு ஒரு அஜ்ஞாதவாசமா பண்ண வச்சு 10-15 வருஷம் வெளியே வரக்கூடாது அந்த சுவாமி பாரதி தீர்த்த சுவாமி. என்ன பண்ணாலும் வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு, வெறும் அத்தியானம் மட்டும்தான் சுவாமியா வந்திருப்பார்.
அதன் பிறகு சாஸ்திரத்தை நல்லா வாசிக்க வச்சுட்டான். அதனால வெளியே வரலையாம். அப்படி சாஸ்திரத்துல ஒரு நிரூடமான பாண்டித்யம் அவருக்கு. காரணம், அந்த மாதிரி ஒரு வெள்ளி வெளிலோகத்துக்கே வராம, வெளி உலகத்துக்கு வராம வாசிப்பு வாசிப்புன்னே இருந்தவர். நாமெல்லாம் பழப்பு கோசரம் வந்துட்டோம்பா. சுவாமியும் அப்படிதான். என்ன சார் சுவாமியும், ஐயா வகுத்த சுவாமி, உத்தம சுவாமி, என்ன தன்னுடைய தகப்பனார் திருத்தோப்பனார் சுவாமி, எல்லா மகான்கள்ட்டையும் வாசிச்சிருக்காரு சுவாமி. அதனால இங்கே பண்ணுது. ஆனால் அந்த சுவாமி அது மாதிரி சொன்ன சிங்ககிரிக்கு பிடாதிருக்கு, இந்த பீடாதிபதியானவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு. அதை மாதிரி வாசிப்புங்கிறது இவாளுக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் வாசிக்கிறார். அதனால இது அப்புற வித்தியை. இதை வாசிச்சு முடிச்சுட்ட உடனே மனசுல பக்குவம் வரணும். வந்துட்டாக்க ஒரு வைராக்கியம் உண்டாகி பரவித்தியை பிரவர்த்திக்கணும். அந்த பரவித்தியை இது சொல்றது. அத பரா ஜெயா ததக்ஷரம் அதிகம்யதே. அத பரா, பிறகு பரவித்யை. ஜெயா எந்த பரவித்தியினால, தது அக்ஷரம் அதிகம்யதை, அந்த பிரசித்தமான அக்ஷரமானது அறிந்து கொள்ளப்படுகிறதோ உபாசிக்கப்படுகிறதோ அப்படின்னு ஆரம்பிச்சது. அக்ஷர சப்தத்தினால ஒரு வசு சொல்லப்படும். அது எப்படிப்பட்டது? அத்ரேஷ்யம், பார்க்க முடியாது கண்ணால. அக்ராஹ்யம், கிரகிக்க முடியாது. அகோத்திரம், அவர்ணம், கோத்திரம் இல்லை, வர்ணம் இல்லை. அச்சக்ஷு ஸ்ரோத்திரம், கண்ணு இல்லை, காது இல்லை. ததபாணி அபாணி, ததபாணி பாதம், கை இல்லை, கால் இல்லை, திருவடி இல்லை, எதுவுமே இல்லை. நித்தியம் விபம் சர்வகதம் சுசூக்ஷம், நித்தியமா இருக்கு, விபுவா இருக்கு, அனைத்திலையும் வியாபிச்சு இருக்கு. சுசூக்ஷம், விபுவா இருந்தா கூட அது சூக்ஷமாவும் போகும். எத் பூத யோனி, அனைத்து பிரபஞ்சத்துக்கும் யோனி காரணமாக இருக்கின்றது. பரிபஷ்யந்தி தீராக, உபாசகாலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அக்ஷரங்கிற சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஒரு மருத்துவ பதார்த்தத்தை அப்படி பார்க்கிறாளாம், தியானிக்கிறார். அதனால பரவித்யினால இந்த அக்ஷர சப்த வாக்கியமான வஸ்துவை உபாசிக்கும், உபாசிக்கப்படணும், உபாசிக்கணும் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. அதே மாதிரி அங்கேயே அக்ஷராத்து பரதஸ்பரா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரெண்டு சப்தங்கள் இருக்கு, ஒரு ரெண்டு வாக்கியம், ரெண்டு வாக்கியத்துல அக்ஷர சப்தமானது சொல்லப்பட்டு. இந்த அக்ஷர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பரமாத்மாவா, ஜீவாத்மாவா, அல்லது பிரதானமா? சாங்கியம் சொல்லக்கூடிய மூணு குணத்தோட கூடின பிரகிருதி இந்த பிரதானமா. இப்போ மற்றொரு பட்சம் சொல்றோம், பிரதானமா தான் அர்த்தம். ஏ அப்படின்னாக்கா அக்ஷராது பரதஸ்பரகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு இதே உபநிடத்துல. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க அக்ஷர சப்தத்துக்கு பிரதானம் தான் அர்த்தம், பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் இது சித்தாந்தி அர்த்தம், சித்தாந்தி இந்த அக்ஷர சப்தத்துக்கு பிரதானம் இந்த இடத்துல ஒத்துக்கிறோம். அக்ஷரா பிரதஸ்பரகான் இடத்துல அக்ஷர சப்தத்துக்கு பிரதானம் மூணு குணங்களோட கூடின பிரகிருதி தான் இது, பிரதானம் தான் இது, அச்சேதனம் தான் இது என்ன சித்தாந்தி உத்தம் பண்ணிட்டாரு. அதனால இங்க அக்ஷர சப்தத்துக்கு நீ உத்தன்ட்ட. அத மாதிரி ஜயா தது அக்ஷரம் அதிகம்யதேன்ற இடத்துல கூட அக்ஷர சப்தம் பிரதானமாவே இருக்கட்டுமே. அச்சேதனமான திரிகுணாத்மகமான பிரதானம் அல்லது பிரகிருதி அது இருக்கட்டுமே, ஏன் அப்படின்னு இருக்கட்டும் சொல்றியாரு. அதற்கு சமாதான வா சொல்ற. என்ன அப்படின்னாக்க, நாம இந்த பிரபஞ்சத்துல பார்த்துட்டு இருக்கோம், பஞ்ச பூதங்களை பார்க்கிறோம், பதிவிய பார்க்கிறோம், ஜலத்தை பார்க்கிறோம், தேஜஸை பார்க்கிறோம், வாயுவை உணர்றோம், ஆகாசத்தை பார்க்கிறோம். நம்ம சித்தாந்தத்துல பார்க்கறது தான் சொல்லப்படுறது. எப்படி பாஞ்ச பௌத்திகம் இந்த பிரபஞ்சம் அதை பார்க்கிறோம், எல்லாம் ஸ்தூலமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மூல காரணமான பிரகிருதிங்கிறத நம்ம நேரம் பார்க்கறது இருக்கு. அதனுடைய ஸ்தூலமான சுரூபம் தான் இந்த பிரபஞ்சமா பார்க்கிறோம். சூக்ஷமா இருந்த பிரகிருதி இப்ப ஸ்தூலமா வந்திருக்கு.
அதை நாம கண்ணால பார்க்கணும், அனுபவிக்கணும். அதனால என்ன எடுத்து புருஷ என்ன சொல்றான், லோகத்துல ரூபத்தோட கூடின ஸ்தூலமான பிருத்திவி முதலானவைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் திருஷ்யத்துவம், பார்க்கப்படுதல், கேட்கப்படுதல், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாதது ஒண்ணு இருக்கு. எது அப்படின்னாக்க, இது ஸ்தூலமா இருக்கிறதுனால பார்க்கிறோம், சூக்ஷமா இருக்கிறதுனால அந்த அச்சேதனமான பிரகிருதியை நாம பார்க்கறது இல்லை. அதனால இதுக்கு காரணம் சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா இருக்கு பிரபஞ்சம். பிரபஞ்சம் முதல்ல சூக்ஷமா பிரகிருதி ரூபமா இருந்தது, அதனால அதை நம்ம பார்க்கல. இப்ப என்ன எடுத்து காரியம் சிருஷ்டி ஆயிடுத்து, சிருஷ்டி ஆயிடுவே நம்ம ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது வந்து பிரகிருதி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இன்னொன்னு ஒண்ணு, அக்ஷராது பரதஸ்பரகன் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு அக்ஷரசத்துக்கு பிரதானம் தான் ரெண்டு பேரும் அர்த்தம் ஒத்துக்கிறோம். அங்க எப்படி சொல்லணும், பரதஹ அக்ஷராது பரஹ, உயர்ந்த அக்ஷரசப்த வாக்கியமான பிரகிருதியை காட்டிலும் பரஹ வசந்தவன் ஜீவாத்மா, அவ்வளவுதான். பிரகிருதி புருஷன் ரெண்டு தத்துவம் தான். அந்த பிரகிருதியினுடைய வடிவங்கள் தான் இந்த பிரபஞ்சமே, அந்த புருஷனுடைய வடிவங்கள் தான் அநேகமான ஜீவன்கள். அதனால அக்ஷரா பரத பரஹா அப்படின்ற இடத்துல அக்ஷர சப்தத்துக்கு பிரதானம் அர்த்தம். அதை காட்டிலும் மேலானவன் என்ன, அவனுக்கு ஞானம் இருக்கு, அதனால புருஷன். அவ ஜீவன் சொல்றதை காட்டிலும் புருஷன் அவ சொல்ற. அதனால இங்கேயும் அக்ஷரசுத்த வாக்கியம் பிரகிருதியாவே இருக்கட்டும், பரமாத்மான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னாக்க, இந்த ஸ்தூலமான பிரபஞ்சத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தூலமான பிரபஞ்சத்தை பார்க்க அதுக்கு சூக்ஷமா இருக்கக்கூடிய காரண தசை இருக்கு பாருங்கோ, அதுதான் பிரகிருதி. நீங்க ஸ்தூலமா இருக்கிறத பார்க்க முடியும், சூக்ஷமா இருக்கிறத பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுதான் அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்திரம் ததபாணி பாதம் அப்படின்னா சொல்லிட்டு போயிடுத்து. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது இதுதான். இன்னொன்னு அங்க வந்து சில உதாரணம் கவிக்கணும். இந்த சிலந்தி இருக்கு பாருங்க, இந்த சிலந்தி என்ன பண்ணோம்னாக்க, அது வாயிலிருந்து நூல் வரும், அந்த நூல் வந்து அப்படியே சிலந்தி வளை பாத்துருக்கோம், கிராமங்கள் எல்லாம் பாத்துக்கோம், வீடே நம்ம ஒழுங்கா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க சிலந்தி வலை வந்துடும். அது வரைச்ச இப்ப ரெண்டு மூணு நாளா ஊர்ல எல்லாம் அடிய, இங்க வந்தாக்க அங்கங்க சிலந்தி கட்டிடுது, அத நாளைக்குலயும் நடுவோம். அதாவது அந்த மாதிரி சிலந்தி வலை, இந்த சிலந்தி வலை என்ன பண்றது, அது வாயிலிருந்தே நூல் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு வேண்டிய இறை கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பூச்சி இருந்தா அதை மாட்டிக்கும், அது போய் சுகமா சாப்பிடும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், அந்த நூலை தனக்குள்ளேயே எழுத்துன்றோம். யதோர்ணநாபிஹி சிருஜதே கர்ணதே ஊர்ணநாபின்னு பேர், ஊர்ணநாபின்னு இந்த சிலந்திக்கு பேர். இது என்ன பண்றது, நூலை தன் வாயிலேருந்து சுட்டிக்கிறது, திருப்பி அத்தனையும் உபசம் பறிச்சுக்கிறது, எழுத்துன்றது. அது மாதிரி யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி, ஓஷதிகள் அவைகள்லாம் உண்டாது, தானியங்கள்லாம் உண்டாகுது. உடனே மருந்துன்னு அர்த்தம் அர்த்தம் இல்லை, தானியம் எல்லாமே. அதெல்லாம் எப்படி வந்தது, முதல்ல தானியம்லாம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய விதை கீழே வந்தது, தானியம்லாம் போயிடுது, திருப்பி உண்டாகுது, உண்டாகுது திருப்பி எதுவாருது. இது மாதிரியே லோகத்துல பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் யதாசுதான் புருஷாத்து கேசலோமானி, ஒரு புருஷன் இருக்கான், அவன் உடம்புல கேசம் இருக்கு, அது மாதிரி அங்கங்க இதெல்லாம் நகங்கள்லாம் இருக்கு, அந்தந்த இடத்துக்கு தலையில இருக்கிறது கேசம்னு சொல்றோம். மீதி மாறுலாம் இருக்கக்கூடிய கேச முடிக்கு லோமன் பேர். இதெல்லாம் எப்படி விழும், கீழே அந்த கேசம் மாதிரி கீழே விழுந்துடும், திருப்பி முளைக்கும், இந்த மாதிரி மாறி மாறி இருக்க முடியும். அந்த மாதிரிதான் சதா அக்ஷரா சம்பவதீஹ விஸ்வம், எப்படிதான் அக்ஷர சப்த வாக்கியமான வஸ்துவிலிருந்து
இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இதுல சிறந்தி திருஷ்டாந்தம் பாருங்கோ, தன் வாயிலிருந்து வருது, தன் வாய்க்குள்ளே போயிடுறது. அந்த மாதிரிதான் பிருத்திவியிலிருந்து ஓஷதிகள் உண்டாயிருந்து பிருத்திவியிலேயே லயத்தை அடைஞ்சு விடுறது. அந்த மாதிரி கேசரோமங்கள்லாம் எப்படி, இந்த உதாரணத்தெல்லாம் சொல்லிட்டு அக்ஷர சப்தவாச்சியமான வஸ்துவிலிருந்து இந்த பிரபஞ்சமானது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சொல்லச்சே என்ன அர்த்தம் ஆகுது, அது பிரதானத்துக்கு தானே சரியா இருக்கும். பிரகிருதிங்கிறது அச்சேதனம், அச்சேதனமான பிரகிருதியிடமிருந்து இந்த பிரபஞ்சங்கிறது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொன்னா சரியா திருஷ்டாந்தமும் சரியா போயிடுது, உதாரணமும் சரியா போயிடுது, தாஷ்டாந்திகம் உபமானம் உபமேயம் ரெண்டுமே சரியா அமையிறது. நீங்க பரமாத்மான்னு சொன்னாக்கா அது சேதனம், அந்த சேதனமான வஸ்துல அச்சேதனமான வஸ்துக்களுடைய தர்மத்தை எப்படி சொல்ல முடியும், அதனால அது முடியாது. ஏன்னா பிரதிதியை பார்க்க முடியும், பிரகிருதியா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கு. காரண காரிகாரணம் போகும். பரமாத்மான்றது அச்சேதனன் இல்ல, பரமச்சேதனவன், அவனுக்கு இருக்கிற சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்துவம் எத்தனை இருக்கு, அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல அன்வைக்காதே ஒட்டாதே. அதனால இங்க சொல்லப்பட்ட இந்த அக்ஷர சப்த வாக்கியமானது அக்ஷராஸ்திர தப்பரகான்ற இடத்துல அக்ஷர சப்த வாக்கியம் பிரதானம் அச்சேதனம் அப்படின்றது ரெண்டு பேரும் வச்சுருக்கும். அதே மாதிரியாகவே இந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னாக்க அக்ஷர சப்த வாக்கியம் பிரதானம்தான், அச்சேதனமாக மூணு குணங்களோட கூடின பிரகிருதி தான் அப்படின்னு பூர்வபக்ஷத்தினுடைய சாரம். அதற்கு சமாதானம் கிடையாது, பரமாத்மா தான். ஏ அப்படின்னாக்கா அக்ஷரசப்தம் அக்ஷராஸ்திர தப்பரகான் இடத்துல அக்ஷரசப்தம் இருக்கு, அது பிரகிருதிய சொல்லும், அதை ஒத்துக்கணும். ஆனா அங்க எப்படி அர்த்தம் வச்சுக்கணும் தெரியுமா, அக்ஷராத்து பரதா பரஹான்னு வச்சுக்கணும். பூர்வபக்ஷம் சொல்லிச்சா என்ன சொன்னா, பரதா அக்ஷராது பரஹான்னா வசந்த பிரதானத்தை காட்டிலும் வசந்தவன் ஜீவன் புருஷன் அப்படின்னு அமைஞ்சிடணும். ஆனா சித்தாந்தி சூத்திரகாரத்துல உள்ள என்ன, அக்ஷராத்து பிரதானத்தை காட்டிலும் பரதா பரமா வசந்தவனா இருக்கக்கூடிய ஜீவனை காட்டிலும் பரஹா பரமாத்மா வசந்தவன் உத்கிருஷ்டமானவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதனால அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் இடத்துல சொல்லப்பட்ட அதிருஷ்யத்வாதி குணகம், அதிருஷ்யத்துவம் அக்ராஹ்யத்துவம் அகோத்திரத்துவம் அவர்ணத்துவம் முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் நெகட்டிவா சொல்லி நமக்கு காமிக்கிறது, எதிர்மறையா சொல்லி காமிச்சது இன்னும் எல்லாம். அதனால அது மாதிரி சொல்றது, அங்க சொல்லப்பட்ட அக்ஷரமும் அக்ஷராத்திரத பரக அந்த பரகன்னு சொல்லப்பட்ட இந்த பரசத்துவத்தினால சொல்லப்பட்டதும் ஒண்ணுதான். நடுவில் இருக்கக்கூடிய அக்ஷராத்து பரத பரகன்ற அக்ஷரம் பிரதானம்தான். ஆனால் ஜயா தது அக்ஷரமதியம் எது என்று சொல்லப்பட்ட அக்ஷரசப்தவாச்சியமோ பரமாத்மாவைதான் சொல்லும். ஏன் அப்படின்னா தத்தர்மோக்தே அந்த பரமாத்மாவுக்கே உரிய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தர்மம், எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து அப்படின்னு சொல்லிடுச்சு. எவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறானோ எவன் சர்வவித்தாக இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிடுச்சு. சர்வஜ்ஞனாக இருக்கிறதுன்றது யாருக்கு வரும், பரமாத்மாவுக்கு தானே வரும். ஏன்னா ஒரு அச்சேதனமான பிரதானத்துக்கு அது வரவே வராது, சேதனனுக்கு சர்வக்கியத்துவம் கிடையாது. அவ சித்தாந்தத்துல ஜீவன் நெருக்காரன் எல்லாருமே கூட எந்த காரியம் பண்ண மாட்டான், அப்படியே ஞான பிரகாசம் ஒரே பிரகாசிச்சுட்டு இருப்பான் அவ்வளவுதான் அவா சித்தாந்தத்துல. ஞானமே ஆத்மா, நம்ம சித்தாந்தத்துல அப்படி இல்லை, ஞானம் அப்படிங்கிறது சுரூபம், ஆத்மஸ்வரூபம் ஞானம், ஞானமே ஆத்மா இல்லை, ஞானஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு அவன் சொன்னான். ஞானத்தை சுரூபமாக உடையது ஆத்மா, அதுக்கு சுபாவம்ன்றது தர்மபூத ஞானம் அப்படின்னு நாம சொல்றோம். பின்னாடி எல்லாம் சித்தாந்தம் சாதிக்கப்படும். அதனால ஏ சர்வஜா சர்வவித்து, அதனால சர்வஜத்வாதிகள் எல்லாம் இருக்கு பாருங்க,
அதெல்லாம் இவனுக்கு தான் பொருந்தும், பரமாத்மாவுக்கு தான் பொருந்தும். அந்த மாதிரி இது வந்து அவன் கேட்டான், உதாரணம்னா அவனு சொன்னான், உதாரணம்னா அவனு சொன்னான். என்ன உதாரணம் சொன்னான்? இந்த பிரபஞ்சமானது ஒரு சிலந்தி கிட்டே இருந்து சிலந்தி வலை எப்படி உண்டாகும், உள்ள போயிடுமோ, அந்த மாதிரிலாம் உதாரணம் சொல்லி அச்சேதனமான பிரகிருதியிலிருந்து பிரதான உரம் பிரபஞ்ச உரம் அப்படின்லாம் உதாரணம் காமிச்சான் ஒரு பட்சி. ஆனால் அதை ஏத்துக்கல சூத்திரக்காரர். ஏன் அப்படின்னா, இந்த அக்ஷர சப்த வாக்கியமான ஒரு வஸ்து அதனிடமிருந்து இந்த பிரபஞ்சமானது விஸ்வமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து எஸ் ஞானமயம் தபகா தஸ்மாதேத பிரம்ம நாம ரூபம் அன்னஞ்சு ஜாயத்தே அப்படின்னு அங்க வாக்கியம் தெரிஞ்சு. எவன் சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கிறானோ, சர்வஜன் அப்படின்னாக்க சர்வஜத்தம், சர்வவித்துனாக்க அவாப்து மனசு காமன், அனைத்தையும் அடைந்தவன். அமர் எஸ்ய ஞானமயம் தபக, அவனுடைய ஆலோசனைகள்லாம் ஞானஸ்வரூபமாவே இருக்கும், ஞானரூபமா இருக்கும். தஸ்மாத் அந்த அக்ஷரசப்தவாக்கியமான பரமாத்மாவிடம் வந்து ஏதத் பிரம்ம இந்த பிரகிருதின்னு அர்த்தம், இந்த பிரகிருதி பிரம்ம அந்த பிரம்மமா அந்த பிரகிருதியானது இந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம். அது நாம ரூபம் அன்னஞ்சு தாயத்து, நாம பேர் தேவதை மனுஷன் ஸ்தாவரம் தெரியக்கு அப்படின்னு நாம ரூபம் தேவதைன்னா எப்படி இருக்கும் உடம்பு, மனுஷன்னா எப்படி இருக்கும், ஸ்தாவரம்னா எப்படி இருக்கும், அதே மிருகங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த ரூபங்கள் உடம்புன்னு அர்த்தம் நாம ரூபம். அன்னம் அன்னம்னா என்ன அர்த்தம், போக்கியங்கள், போக்கியங்களா இருக்கிறது, நம்மளால அனுபவிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அது அத்தனை எதிர்ந்து உண்டாச்சுன்னா எம்பெருமான் கிட்ட இருந்தான். இப்ப இந்த இடத்துல சர்வஜத்தம் சர்வவித்வம் ஞானமயத்துவம் அந்த மாதிரி எத்தனை கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கு பரமாத்மாவுக்கு அன்னைக்கே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு அன்னைக்கே அன்னைக்காது. ஜீவாத்மாவுக்கே அன்னைக்காதுன்னாக்கா ஒரு அசேதனமான பிரகிருதிக்கு வரும், அதெல்லாம் அதெல்லாம் வரவே வராது. அதுவத்தினால பூதயோனி அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அக்ஷரம், அந்த அக்ஷரத்துக்கு தான் சர்வஜத்துவம் முதலான கல்யாண குணங்கள், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அக்ஷர பரதப்பரகான்னு அங்க வருது. அதனால இந்த இடத்துல முன்னாடி சொல் முதல்ல ஒரு அக்ஷர சுத்தம், அதுக்கப்புறம் வேற ஒரு வாக்கியத்துல ஒரு அக்ஷர சுத்தம், வேற ஒரு வாக்கியத்துல வந்த அக்ஷர சுத்தத்துக்கு பிரதானம் தான் அர்த்தம், அது ரெண்டு பேரும் வச்சுக்கோம். ஆனால் அந்த அக்ஷர சுத்தத்துக்கு மேல பரஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த பரஹான்றதுக்கு என்ன அர்த்தம்னா பரமாத்மா தான் அர்த்தம். என்ன அக்ஷராத்து பரதஹ பரஹ, அக்ஷர சுத்த வாக்கியமான பிரதானம் அதை காட்டிலும் வசந்ததுன்றது ஜீவன் புருஷன், அவனை காட்டிலும் வசந்தவன் பரம புருஷன் அப்படின்னு தான் அந்த அர்த்தம். ஆகவே அந்த அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அவர்ணம் அகோத்திரம் சக்ஷஸ்ரோத்திரம்னா இருக்கே அந்த குணங்களோட கூடினதுன்றது பிரதானம் என்ன, பிரதானமே கிடையாது. அதனால அது பிரகிருதிய சொல்லாது, பரமாத்மாவைத்தான் அது சொல்லும். அதனால இந்த இடத்துல அக்ஷர சுத்தமானது பின்னாடி வர்ற பிரகரணத்துலமானா அது பிரதானத்தை சொல்லலாம், ஆனால் இங்க அது வரவே வராது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சாதிக்கலாம் அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தே ஆதர்வனே, இத அசர்வ வேதத்தை சேர்ந்த குணகோ மனுஷர் அதுல அதபரா யா தரமதிகமியதே எத்ததேஷ்யம் இத்தியாரப்பிய யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல அதே மாதிரி அக்ஷராத்பரதப்பரஹான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இத்தியாது கிம் பிரதான புருஷவும் பிரதிபாத்தியதே, ஒரு பிரகிருதி ஒரு புருஷன் அச்சேதனமத்தை ஒண்ணு பிரகிருதி பிரதானம் அது சொல்றது, புருஷன் ஜீவன் இவ ரெண்டு பேர் தான் சொல்லப்படுறாளா, அல்லது பரமாத்மேவேது சம்சயா
பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான்னு அப்படி சொல்றியா அப்படின்னு சந்தேகம். பிரதான புருஷாவதி பூர்வஸ்பக்ஷா, பிரதானம் புருஷன் ரெண்டு பேர் தான் இங்க சொல்லப்படுறான்னு பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா பிருத்திவியாதி அச்சேதனகத திருஷ்யத்வாதீனாம் பிரதிசேதா. பிருத்திவி முதலானவைகள்லாம் நேரம் நம்ம பார்க்கிறோம், திருஷ்யத்துவம் பார்க்கப்படுதல் அப்படிங்கிறது பிருத்திவி முதலான பூதங்களுக்கெல்லாம் இருக்கு, அச்சேதனங்களுக்கு இதெல்லாம் இருக்கு திருஷ்யத்துவம். நம்ம வந்து சேதனத்தை நேரம் பார்க்கறது இல்லை, சேதனத்தை நேரம் நாம பார்க்கறது இல்லை, ஜீவனையும் பார்ப்பதில்லை, அது மாதிரி பரமாத்மாவையும் நாம பார்க்கறதே கிடையாது, நம்மளால பார்க்க முடியாது. நேற்றைய கூட சொன்னோம், ஆத்ம சாட்சா்காரம்னா யோகத்தினாலதான் வரும், யோகாபியாசம்னு தான் வறுமையை தவிர்த்து நேரம் பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்றோம். அதனால இந்த திருஷ்யத்துவம் பார்க்கப்படுதல் கேட்கப்படுதல் கிரகிக்கப்படுதல் இதெல்லாம் எதுக்கு வரும்னாக்க, சாதாரணமா அச்சேதனத்துக்கு லோகத்துல சூழமா இருக்கக்கூடிய அச்சேதன வசுக்களுக்குதான் அது இருக்கும். ஆனா இங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லப்படும், பிரதிஷேதம் பிரதிஷேதிக்கப்படுகிறது. அதனால என்ன அர்த்தம், இந்த பிருத்திவியாதி அச்சேதனங்களுக்கு திருஷ்யத்துவம்லாம் இருக்கு, அந்த திருஷ்யத்துவாதிகள்லாம் அங்க பிரதிஷேதிக்கப்படுகின்றது. அது எதுல வரும், சஜாத்தியமான வசுவோடதான் வரணும். இதுல இருக்கு, இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரகிருதியில அது இல்லை, பார்க்கப்படுதல் முதலானவைகள் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். இது சுலபமான முறை, இது ஒண்ணு பார்க்கப்படுறது இன்னொன்னு பார்க்கப்படல. பார்க்கப்படுகிறது எது, காரியம். பார்க்கப்படாதது எது, காரணம். அது பிரகிருதி, இதுவும் அச்சேதனம் அதுவும் அச்சேதனம், ரெண்டு அச்சேதனம். ஒரு அச்சேதனத்துல பார்க்கப்படுதல் இதெல்லாம் இருக்கு, அதனுடைய காரணமா இருக்கக்கூடிய பிரகிருதியிலேயோ பார்க்கப்படுதல்ன்றது கிடையாது. அது சித்தாந்திக்கும் சம்மதமே, நம்ம நேரம் பார்க்கறது இல்லை, பிரகிருதியை நேரம் பார்க்கறது இல்லை, பிரகிருதியினுடைய விகாரங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அதுங்கிட்டே அந்த காரியமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால பிரதிஷேத தஜாதீய சேதனம் தஜாதீயம் அச்சேதனம் பிரதானமேவ, அந்த அதுக்கு ஜாதி சஜாத்தியமா இருக்கக்கூடிய ஒரு அச்சேதனம் இருக்கு பாருங்க, அது பிரதானம்தான். அந்த பிரதானம்தான் பூதயோனி அக்ஷரம், அனைத்து பூதங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அக்ஷரம் அப்படின்னு பிரதீயத்தை அமாரி நமக்கு அறியப்படுகிறது. அதனால ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க காரியத்தை பார்க்கணும். அந்த காரியத்தில் சில தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்கள் காரணத்தில் இல்லை, ஏன்னா நேரம் பார்க்க முடியாது. அதனால அச்சேதனம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு புறபக்ஷனுடைய அபிப்பிராயம். ததா அவ்வாறே அக்ஷராத்திர தப்பரா தசிய அதிஷ்டாதா புருஷ ஏவேதி, பரதா அக்ஷராத்து பரஹா வசந்த பிரதானம், அதை காட்டிலும் உயர்ந்தவன் அதிஷ்டாதா. ஒரு அச்சேதனன்றது காரியம் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, ஒரு சேதனால அதிஷ்டிதமா இருந்தாதான் பண்ண முடியும். தேர் இருக்கு, தேர் தானா விடுமன்னா ஒரு குதிரை இருக்கணும், அந்த குதிரையை அடக்கிறதுக்கு ஒரு சாரதி இருக்கணும், அந்த சாரதியையும் குதிரையையும் ஆள்றதுக்கோசரம் ஒரு ரதி இருக்கணும், ரதத்துக்கு சொந்தக்காரன் எஜமான, இப்படி இருந்தாதான் இது கிரமமா போகும். அதனால ஒரு அச்சேதனத்துக்கு அதிஷ்டாதாவாக ஒரு சேதனன், அவன் புருஷன் ஜீவன் புருஷையே வேதி. அதனால இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டது ரெண்டு இடத்துல அக்ஷர சத்தம், ரெண்டு இடத்துலயுமே பிரதானத்தையே சொல்லணும். அது அதுக்கு அதிஷ்டாதமா இருக்கிறவன் ஜீவன் தான், அவன் தான் புருஷ சுத்த வாக்கியம். அந்த புருஷன்தான் இந்த பிரதானத்தை ஆழ்கிறான், அதிஷ்டாதாவா இருக்கான். அதனால இல்லாத பரமாத்மாவை இதை கல்பிக்கணும். இங்க சொல்லப்பட்டது ஒரு ஜீவனும் பிரதானம் தான் அப்படின்ட்டு பூர்வபக்ஷியினுடைய சாரம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் உத்தரத்திர எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து இது பிரதான புருஷையோ அசம்பாவிதம் சார்வஜ்யம் அவிதாய. எஸ் எவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறானோ, எவன் சர்வவேத்தாவா இருக்கிறானோ, அல்லது அனைத்தையும் அடைந்தவனாக இருக்கிறானோ அப்படின்னு சொல்றது, அது பிரதான புருஷையோ அசம்பாவிதம், பிரதானத்துக்கோ
அல்லது புருஷனுக்கோ சம்பவிக்கவே சம்பவிக்காது. அது எதுன்னா சார்வஜ்யம், சர்வஜ்ஞத்துவம். அத சொல்லி தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னஞ்சு தாயதே தஸ்மாத் அப்படின்னு சர்வஜ்ஞாத் சத்தியசங்கல்பாத் சத்தியசங்கல்பனான சர்வஜன் பகவான் அவனிட பிறந்து ஏதத் பிரம்ம ஓ இந்த பிரகிருதி நம்ம பாக்குறமே அது அது முதல்ல நாம ரூபம் இல்ல அதுக்கு வெறும் பிரகிருதின் தான் பேர். இப்ப என்னாச்சு இது பூலோகம் இது அந்த லோகம் இந்த லோகம் இத்தனை லோகங்கள் அதுல ஜலம்னு ஒரு பூதம் அதுல பிருத்திவின்னு ஒரு பூதம் தேஜஸ்ன்னு ஒரு மகாபூதம் வாயுன்னு ஒரு மகாபூதம் இப்படி எத்தனை அவைகளுக்கு அதுல மாதிரி நாம ரூபம் எல்லாம் வருது அதுல. நம்ம உடம்புலாம் அசேதனம் தானே அதுல தேவதா உடம்பு மனுஷ உடம்பு சாவர உடம்பு தெரிய உடம்புன்னு தெரிக்கிறோம். நாம ரூபம் அண்ணன் போக்கியம் அர்த்தம் போக்கியமா இருக்கிறதுனால உண்டாகிறது எல்லாமே ஜாயத்தே. இது சர்வஜாத் சத்தசங்கல்பாத்து ஜெகத் உற்பத்தி சிரவணா இந்த ஜெகத்துக்கு உற்பத்தியே இங்க ஓதப்படுகிறது. அதனால பூர்வோக்தம் அதிர்ஷ்யத்வாதி குணகம் போதயோனி அக்ஷரம் முன்னாடி சொல்லப்பட்ட அபபராயா ததக்ஷணம் அதிகம் இதேன்னு சொல்லப்பட்டது எத்பூதயோனியும் பரிபஷந்தி தீராகான்னு சொல்லப்பட்டது அது இந்த பரமாத்மா தான். அது மாதிரி அக்ஷராத்பர தப்பரா இதுதே நிர்திஷ்டம் தது அக்ஷரம் அந்த பரம்பிரம்மை வேதி அக்ஷரத்தை காட்டிலும் வசந்தது ஜீவன் அந்த ஜீவனை காட்டிலும் உத்கிருஷ்டமானவன் பரன் எம்பெருமான் அதுவும் பரம்பிரம்மை வேதி விஞ்ஞாயதே அப்படின்னு அறியப்படுகிறது. சூத்திரார்த்தம் என்ன அப்படின்னு அதிருஷ்யத்வாதி குணகம் பரமாத்மா அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அப்படின்லாம் இருக்கோ இல்லையோ அதனால அதிருஷ்யத்துவம் முதலானவைகளே குணமாக உடையவன் அந்த குணத்தை உடையவன் யாருன்னா பரமாத்மா. ஏன்னா சர்வஜ்ஞத்வாதி தத் தர்மோக்தே சர்வஜ்ஞத்வம் சர்வவித்வம் அந்த மாதிரி சர்வ காரணத்துவம் இப்படி எத்தனை கல்யாண குணங்கள் இவைகள்லாம் தத் தர்மம் அதனுடைய தர்மங்கள் பரமாத்மாவுடைய தர்மங்கள் அதிர்ஷ்டத்வாதி குணகோ தர்மோக்தே சூத்திரம். அதனால தத் தர்மோக்தே அந்த பரமாத்மாவுடைய தர்மங்கள் தான் இங்க ஓதப்பட்டிருக்கு. அதனால இந்த அக்ஷரசுத்த வாக்கியன் பரமாத்மாவை தவிர்த்து நீ சொல்ற பிரதானம் இல்லை அப்படின்னு இந்த முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இரண்டாவது சூத்திரம் விசேஷண பேத வியபதேசாபியாம் சேதரோ இந்த பிரகரணமே ஸ்பஷ்டமா சொல்றது என்ன சொல்றது அப்படின்னாக்கா இந்த பிரதானத்தை காட்டிலும் பூதயோனி அக்ஷரத்தை பிரிச்சு காமிக்கிறது. இந்த பிரகரணம் பிரதானம் வேற இந்த பரமாத்மா அக்ஷரசுத்த வாச்சியமான பரமாத்மா வேற அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறது. அங்க வாக்கியம் சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிராக அப்படின்லாம் சொல்றது. அங்க அவ கேக்குறா கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வவிதம் விஜ்ஞாதம் பவதி. அங்கிரசர்கிட்ட போய் சௌனகர்ன்றவர் கேக்குற ஹே பகவானே எதை தெரிஞ்சுட்டோன்னாக்க எல்லாத்தையும் அறிஞ்சுன்றதா ஆயிடும் அப்படின்னு அவர் கேக்குற. பிரம்ம விஜானம் வந்துருச்சோன்னா சர்வம் விஜானம் பவதி. ஆனா பிரம்மஸ்வரூபத்தை அவர் கேக்குற அதுக்கு அவர் பதில் சொல்றார் தேவி ஏதே தவியே இதிகஸ்மய பிரம்ம விதோ வதந்தி பராச்சைவா பராச்ச பரவித்தியே ஒண்ணு அபர வித்தியே ஒண்ணு இதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு விதமான ஞானம் ஒரு ஞானம் சாஸ்திரஜன்யமான ஞானம் நமக்கெல்லாம் தெரியறது பரமாத்மா இருக்கு ஜீவாத்மா இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு யோகஜன்யமான ஞானம் யோகஜன்யமான ஞானம் அந்த யோகஜன்யமான ஞானம்ன்றதான் அபரா பராவித்தியான்னு சொல்றது அதனாலதான் தெரிஞ்சுக்கிறது. இதுதான் ஸ்பஷ்டமான வாக்கியம். என்ன வாக்கியம்னா இந்த பிரம்ம வேற இந்த பிரதானமான அக்ஷரம் வேற
பரமாத்மாவை தெரிஞ்சுட்டா காரணமான பரமாத்மாவை தெரிஞ்சுட்டாக்க இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க பிரகிருதி முதலானவைகள்லாம் அவைகள்லாம் தெரிஞ்சுண்டுள்ளாம் ஏன்னா காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியம் தெரிஞ்சுண்டுள்ளாம் ஏற்கனவே அவை இடத்துல அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான் பிரதானத்தை காட்டிலும் விசேஷமாக பிரிச்சு சொல்றது இது விசேஷண பேத வியபதேசாபியாச நேதரம் எங்க சொல்றது விசிஷ்டி பிரகரணம் பிரதானாத் போதயோன்யக்ஷரம் பிரதானத்தை காட்டிலும் போதயோன்யக்ஷரம் வேறு அப்படின்னு விசேஷமா பிரிச்சு சொல்றது விசேஷிச்சு சொல்றது எப்படி ஏக விஜானின சர்வ விஜானாதினா அனைத்தையும் அறிந்து கொண்டனாம் சர்வவிஞ்ஞானது அது இங்க சொல்லப்பட்டிருக்கு இது விசேஷண சப்தத்துக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் பேத சப்தத்துக்கு அர்த்தம் ததா அக்ஷராத் பரத பரஹா இது அர்த்தம் பண்ற அக்ஷராத்து அக்ஷரம்னா என்ன அர்த்தம் அவ்யாக்கிருதாத்து அவ்யாக்கிருதம்னாக்க பிரகிருதிக்கு பேர் அவ்யாக்கிருதம் அவ்யக்தம் அக்ஷரம் பிரகிருதி தமசு பிரதானம் இது அத்த திரிகுணம் இத இந்த சப்தங்கள் அனைத்துமே அச்சேதனமான பிரகிருதியை தான் சொல்லும் அதனால அக்ஷராத்து அவ்யாக்கிருதாத்து பரத மேல இருக்கிறவன் அவஸ்திதாது காட்டிலும் மேல இருக்கக்கூடிய அவஸ்திதாது இருக்கக்கூடிய புருஷாத்து ஜீவன் கிட்ட ஜீவனை காட்டிலும் பரஹா பரன் உசந்தவன் உத்கிருஷ்டமானவன் இது புருஷாச்ச அஸ்தி புதியோ நேற்று வேதோ விபரிசதை ஒரு அச்சேதனமான பிரகிருதி என்ன அந்த மாதிரி சேதனமான புருஷன் என்ன வா ரெண்டு பேரை காட்டிலும் பூதயோனி பூதயோனியா இருக்கக்கூடிய அக்ஷரம் அனைத்து காரணமா இருக்கக்கூடிய அக்ஷரசப்த வாச்சியமான பரமாத்மாவுக்கு வேதோ விபதிஷதே வேறுபாடு அது எப்படி ஒரு அச்சேதனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரகிருதி அது அதனுடைய காரியங்கள்னா இந்த பிரபஞ்சம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அதை காட்டிலும் வசந்து இருக்கக்கூடிய ஜீவன் புருஷன் அவன் எப்படி இருப்பான் அவனை காட்டிலும் வசந்தவன் இவன் இவன் எப்படி இருப்பான் எம்பெருமான் இப்படி பிரிச்சு காமிக்கிறது பேதத்தை அதஸ்தன பிரதான புருஷோ அதனாலையும் இந்த இடத்துல பிரதானம் தான் சொல்லப்படுறது அது மாதிரி பிரதானத்துக்கு அதிர்ஷ்டதாவா இருக்கக்கூடிய புருஷன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னா அவன் சொன்னான் பூர்வபக்ஷி அது கிடையாது அது இங்க சொல்லவே இல்லை அப்படின்னுட்டு இந்த இரண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் மூணாவது சூத்திரம் ரூப உபன்யாசாச்ச ரூப உபன்யாசம் சொல்லப்பட்டு அது என்ன அப்படின்னாக்கா ஒரு பெருமாளுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு நேற்று கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் திவ்யமங்கல விக்கிரகம் எதற்கு அப்படின்னாக்கா நம்ம உபாசனம் பண்றதுக்கு அத ஒரு விஸ்வரூபமா காமிக்கும் எப்படி காமிக்கிறது அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ திசஸ்ரோத்ரே வாக்ருதாஸ்ய வேதா வாயு பிராணோ ஹதயம் விஸ்வமஸ்ய பிரத்யாம் பிருதிவி சேதர்வ பூதாந்தராத்மா அப்படின்னு முண்டகோபுரத்தை சொல்லி காமிக்கிறது அக்னிர் மூர்தா அக்னி சத்துவத்தினால ஜுலோ சொர்க்கலோ அது தலையா இருக்கு அந்த மாதிரி சக்ஷுஷி சந்திர சூரியோ நம்ம இது சொல்றோம் பாருங்க சந்திர சூரியோ தினேத்ரே அப்படின்னா நம்ம வந்து சகசநாமத்துல தியான ஸ்லோகம் சேவிக்கிறோம் அதே மாதிரி இது இது வந்து திருமுடி அந்த பகவானுடைய திருமுடி அக்னி அக்னினா திலோகம்னு அர்த்தம் சக்ஷுஷி சந்திர சூரியோ கண்கள்லாம் எது அப்படின்னா சந்திரனும் சூரியனும் தான் கண்களா இருக்கு திசஸ்ரோத்ரே காது எது அப்படின்னா திக்கு தான் காது அந்த மாதிரி வாக் உபதாச வேதம் அதுக்கு வாக்கு எது அப்படின்னா வேதங்கள் தான் ரொம்ப உபடமா இருக்கக்கூடிய வேதம் இருக்கே அவைகள் தான் அவனுக்கு வாக்கா இருக்கு வாயு தான் பிராணனா இருக்கு ஹிருதயமே இந்த பிரபஞ்சம் அவனுக்கு அசிய பதிவி பத்யாம் பதிவின்றது என்பது ரெண்டு திருவடியா இருக்கு இப்படிலாம் இருக்கிறதுனால இவன் எல்லாத்தையும் வியாபிச்சு விஸ்வரூப தரிசனம் சொல்லப்படுறது இது ரூப உபன்யாசம் இதுதான் அதனால சேஷம் சர்வ பூதாந்தராத்மா இவன்
அனைத்து பூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. சர்வ பூதாந்தராத்மத்துவன்றது இவனுக்கு தான் வருமையை தவிர்த்து வேற யாருக்குமே வராது. இந்த விஸ்வரூபமும் சாதாரண சேதனனுக்கு வரவே வராது. சாதாரண சேதனனுக்கே வராதுன்னாக்கா ஒரு அச்சேதனமான பிரதானத்துக்கு அது வருமா? வரவே வராது. அத சொல்றது ரூபோபன்யாசாச்ச அக்னிர்மூர்த்தா இத்தியாதினா சமஸ்தஸ்ய சித் அச்சிதாத்மக பிரபஞ்சஸ்ய சேதனம் என்ன அச்சேதனம் என்ன அதோடு சேர்ந்த அனைத்து பிரபஞ்சத்தையும் பூதயோன்யக்ஷர ரூபத்தேன உபன்யாசாச்ச பூதயோனி அனைத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அக்ஷரசப்த வாச்சியமான பரமாத்மாவுக்கு ரூபமாக இந்த பிரபஞ்சத்தையே சொல்றது. எப்படிப்பட்ட பிரபஞ்சம்? சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சம். அந்த சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சத்தை ரூபமா சொல்றது. இது விஸ்வரூபம் மாதிரி. அதனால் உபன்யாசாச்ச அயம் அதிர்ஷ்யத்வாதி குணக்கக பரமாத்மா. இது ஒரு அச்சேதனத்துக்கு வராது, ஜீவனுக்கும் வராது, பரமாத்மாவுக்கு மட்டுமே இது வரக்கூடியது. அதனால அதிர்ஷ்யத்வாதி குணகம் யார் அப்படின்னா பரமாத்மா தான். அதனால அக்ஷரசப்த வாச்சியம் யார் அப்படின்னா பரமாத்மா தான். அந்த யயாத் அது அக்ஷரம் அதிகமியதே அப்படின்ற இடத்துல அக்ஷரசப்தத்துக்கு பரமாத்மா, அது போதயோனி அக்ஷரம். அக்ஷராபிரத பரகான்ற இடத்துல அக்ஷரசப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம், பிரதானம்னு அர்த்தம். அது ரெண்டு பேருமே வச்சுக்கணும். ஆனால் அதை காட்டிலும் மேலானவன் யார் அப்படின்னா இந்த பூதயோன்ய அக்ஷரம். அதுதான் காரணமாக அமைஞ்சிருக்கு. சர்வ பிரபஞ்சத்துக்கும் அது காரணமா இருக்கிறதுனால இதுதான் பரமாத்மாவதான் சொல்ல முடியுமே தவிர்த்து ஜீவாத்மாவையோ அத மாதிரி அசேதனமான பிரதானத்தையோ சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அதனால அழகான காரணம் சொன்ன, ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞானம், ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுனால இன்னொன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தது. அதனால இது எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா இந்த பூதயோன் அக்ஷரம் எது அப்படின்னு பரமாத்மாவுக்குத்தான் அது வரும். ஜீவாத்மாவுக்கோ ஒரு அச்சேதமான சுழற்சி சொல்லக்கூடிய மூணு குணங்களோட கூடின பிரகிருதிக்கு வரவே வராது. இல்ல நாங்க வந்து பிருத்திவின்னு சொன்னோம், அதனால நேரம் பார்க்கறது, அதற்கு எதிர்த்தட்டா இருக்கிறது பிரகிருதி தான். பிருத்திவி ஜலத்தெல்லாம் நேரம் பார்க்கிறோம், அதை நாங்க பார்க்கலையே அப்படின்னா பார்க்காட்டா பரவாயில்ல, அது பரமாத்மாவுக்கு ஒருமை. பரமாத்மா அப்படித்தானே. இன்னொன்னு பரமாத்மாவுக்கு தான் சர்வாத்மா வரும். பிரகிருதிங்கிறது எவ்வளவு தூரம் நித்தியம் விபம்னு சொன்னோம், அது எவ்வளவு தூரம் பிரகிருதி மண்டலத்துல உண்டிதான் அது. ஆனால் பரமாத்மான்றவன் அப்ராகிருதமான திவ்ய லோகம் இருக்கு பாருங்க, சிவைகுண்டம், அங்க எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். ஏற்கனவே பார்த்திருக்கோம், பாதோஷ்ட விஸ்வாபூதானி திரிபாதசியாமுதன் திவி. அதனால அனைத்து லோகத்தையும் வியாபிச்சிருக்கான். மூணு பாதமா பெருமாளுக்கு அங்க சிவைகுண்டத்துல பரமபுரத்துல. அப்படியானா ஒரு பாதம்தான் இந்த லீலா விபூதி. நித்திய விபூதியோ அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பார்த்திருக்கோம். இப்படி எல்லாம் பார்த்தோம்னாக்க சர்வாத்தனா இந்த நீங்க சொல்ற யுக்திகள்லாம் இங்க ஏறவே ஏறாது, ஏறவே ஏறாது. ஒரு அக்ஷரத்துக்கு பிரகிருதி அர்த்தம் அது நாங்க ஒத்துக்கிறோமே. ஆனா அதுக்கு மேல இருக்கிற வாக்கியத்தையும் பார்த்துப்போம். அக்ஷராத்து பரதா பரஹான்னு மூணு பதம், அக்ஷராத்துன்னு ஒரு பஞ்சம்யந்தம், பரதஹான்னு ஒரு பஞ்சம்யந்தம், பரஹான்னு ஒரு பிரதமாந்தம். அஞ்சாவது வேற்றுமை அக்ஷராத்து பரதஹான்றது, ஒரு அக்ஷராத்து அதனை பஞ்சமி அஞ்சாவது வேற்றுமைக்கு பிரகிருதியை காட்டிலும், பரதகான்றது வசந்த ஜீவனை காட்டிலும் புருஷனை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம். பரஹான்ற பிரதமா வசனத்து பிரதமா ஏகவசனம், அதுக்கு வந்து பரமாத்மான்னு அர்த்தம். அதனால எல்லாம் சரியா போறது நம்ம சித்தாந்தத்துல. சூத்திரகாரத்துல உள்ள அதுதான், சூத்திரகாரர் சாட்சாத் வேத திரஷ்டா, அவர் ஸ்ருதியினுடைய தாத்திரம் என்னன்னுட்டு சாதிச்சிருக்க. அப்படி சாதிச்சதுனால இந்த பூதயோன்யக்ஷரம் எது அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மான்றதுதான் சித்தாந்தம் முடியறது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.